ரியல்மி 13 ப்ரோ ப்ளஸ் 4K வீடியோ ரெக்கார்டிங் 4K 30 FPS ரெக்கார்டாகிட்டு இருக்கு. 2X 3X 6X ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் கேமரா 4K வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி, பேக்ரவுண்டில் எதுவும் ஸ்கை எதுவும் தெரில. இந்த சைடு ஸ்கை ஓரளவுக்கு தெரியுது, அதுக்கப்புறம் தெரில. ஸோ 0.8X இருக்குது. ஜூம் வந்து 1X வச்சுக்கலாம், 1X 0.8X வர மாதிரி. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி 12 Pro Plus அப்படின்ற மாடல் வரும்போது இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பெரிஸ்கோபிக் டிவைஸ் இந்த மாதிரி ஒரு பேச்சு. ரெண்டாவது 120X ஜூம் போகலாம், யார் போவா 120X ஜூம், 120W சார்ஜர் கூட கொடுக்கலாம் ஆனால் ஜூம் கொடுக்க முடியுமா, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸோடு வந்தாங்க. ஆனால் ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னா, பில்டு குவாலிட்டி நல்லா இருந்தது, டிஸ்பிளே நல்லா இருந்தது, அந்த ஹோல் டிவைஸ் பார்க்க மாடர்னாக இருந்தது. ஆனால் பழைய அதே லெதர் பேக்கு, நடுவில் கோடு போட்டு அதே டிசைன் தான் இருந்தது. ஆனால் ஃபோட்டோ வந்து 10X மேலே போனாலே ஒன்லி பெயிண்ட், வாட்டர் கலர் ஜிக்கி 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 அடிச்சு விட்டுருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் இந்த இடத்துல எல்லாம் சேஞ்சஸ் இருக்கா இல்லையாங்கிறத இப்போ வாட்ஸன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை எவ்வளோக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க வாட்ஸா? இப்போதைக்கு வந்து ப்ரைஸிங் ரிவீல் பண்ணலை, ஆனால் ஸ்டார்டிங் போன வாட்டி 128GB இருந்துச்சு, இந்த வாட்டி 256GB தான் ஸ்டார்டிங்கு. ஸோ 8, 256, 12, 256, 512 போகுது. 256 வரைக்கும் போனது வந்து எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. பேஸ் வேரியண்ட்டு 256ங்கிறது விலையும் அதிகமாகுமே. இல்லை விலை அதே விலை இருந்ததுன்னா அப்போ சேலஞ்சிங்காக இருக்கும்ல? அதே இருந்தா நான் இந்த சேலஞ்சிங்கா இருக்கேன். ம், ஓகே. பாக்ஸ் ஓகே. 50MP சோனி OS கேமரா இருக்கு. சோனி பெரிஸ்கோப் OS கேமரா இருக்கு. ஓகே. 30MP செல்ஃபி கேமரா இருக்கு. ஓகே. 120Hz வந்து கர்வ்ட் விஷன் டிஸ்ப்ளே இருக்கு. அதே Snapdragon 7S Gen 2 இருக்கு. சோ இந்த மாதிரி பேட்டரி வந்து 5000-5200 ஆயிருக்கு. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு. சூப்பர். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது 12GB 512GB ஹை அண்ட் மாடல் இதுதான். சூப்பர். பேண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு, இங்கே இருக்கு 5G பேண்ட்ஸ். அதோ அடிக்கிருக்கான்ல, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 நிறைய இருக்கு. பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். சார்ஜர் 80W சார்ஜரே வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கேபிள் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் கேஸ் நல்ல கேஸுங்க, இது நல்லா இருக்கா? அடிச்சு தோச்சு. ஓப்போ கம்பெனி எல்லாமே நல்லா கொடுக்கும். இதுவே ஒரு லெதர் ஃபினிஷ் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே. பிளாஸ்டிக்னாலே வந்து வீகன் லெதர் ஃபினிஷ் மாதிரி ஒரு கேஸ். ஓகே, சூப்பர். வந்து பாக்ஸ் கண்டென்ட்ஸ். ஸோ இப்போ டிவைஸோட அழகை வர்ணிக்கணும்னா எங்கே வாட்ஸன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறான் பாருங்க. சரி, இந்த டிவைஸ் ஓரம் ஃபஸ்ட்டு ரியல்மி எடுத்துனோம். இது ஹானர் மாதிரி இருக்கு. ஹானரா? இங்கே பாருங்க, ஹைப்பர் இமேஜ் பிளஸ் மோனே இன்ஸ்பயர்ட் டிசைன். என்னது மோனே? இந்த பாரிஸோட இந்த மோனே, இந்த பெயிண்டிங்ஸ்லேருந்து இன்ஸ்பயர்ட் ஆகி அவங்களோட மெடோஸு இந்த இதெல்லாம் வந்து இன்ஸ்பயர் ஆகி இப்படி ஓடுதா? ஓகே, ஓடுது. அந்த மாதிரி வயல்கள்லாம் வந்து ஓடுதா, அந்த மாதிரி ஒரு டிசைனாக. இது வந்து கோல்டு கலர், இது பச்சை கலராக இருக்குது, அதில் வந்து லெதர் ஃபினிஷ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே. ஸோ இது இந்த வாட்டியும் இது கிடையாது, மெட்டல் பாடி கிடையாது. ஓகே. ஸோ பின்னாடி கிளாஸ் தான் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் வந்து கிளாஸ் தான் இருக்குது. ஓகே. ஸோ அதே பொசிஷன், அதே பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ், இந்த சைடு ஒன்றும் இல்லை. டியூவல் சிம் தான் இருக்குது, எக்ஸ்பேண்ட் மெமரி கிடையாது. ஸோ ப்ரைமரி இது இருக்குது, அப்புறமா ஸ்பீக்கர் இருக்குது, செகண்டரி ஸ்பீக்கர் இருக்குது. ஐஆர் பிளாஸ்டர் கிடையாது. கிடையாதா? மைக்ரோஃபோன் இருக்குது. இங்கே இருக்கு. இங்கே எது ஏது இதில் கொடுத்துருக்காங்க, இந்த பட்ஜெட்டில் வந்து ஐஆர் பிளாஸ்டர் கொடுக்கல. ஸோ அதே மாதிரி பெரிஸ்கோப்பும் இருக்குது. இந்த வாட்டி வந்து சோனி இந்த லிட்டியா 600 ஒன்று இருக்கா, அதை வந்து இப்போ பெரிஸ்கோப் ஆக்கிட்டாங்க. ஓகே. மெயினில் வந்து சோனி 701 IMX 701 அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 890 மாதிரி தான். ஆனால் பார்க்க டெலிஃபோட்டோ மாதிரி தானே வாட்ஸ் இருக்குது, அந்த பெரிஸ்கோப்க்கான ஃபீலே இல்லைல்ல. பெரிஸ்கோப். ஓகே ஓகே, நம்பிட்டோம். கீழே ஒரு 8MP அல்ட்ரா வைடும் இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து 32MP செல்ஃபி ஷூட்டர் இருக்குது. ஓகே. ஓகே, ரெண்டு வாரமாக யூஸ் பண்ணிட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது, பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்குது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அவங்களோட யூஸ்வல் விவிட் டிஃபால்ட்டாக வந்து விவிட்டில் தான் இருக்கும். ஹை கம்ஃபர்ட் ஸ்லீப் மோடு இவங்க தான் ஓனாக இதெல்லாம் கொடுத்துருப்பானுங்களே. ஸோ இந்த மோட்லாம் கொடுத்துருக்காங்க, பெட் டைம் மோடு, ஏஐ ப்ரொடெக்ஷன் மோடு, அந்த மோடு இந்த மோடுன்ட்டு. ஸோ இது எல்டிபி பேண்ட்லாம் கிடையாது, 120Hz நார்மல் 6.7 இன்ச் அதே தான். ஸோ வேறு எதுவும் புதுசாக இல்லை.
சரி எதுவுமே கிடையாது கிடையாதுங்கிற பட்ஜெட் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் மோஸ்ட்லி 30,000 ரேஞ்ச் அவ்வளோதான் 25 to 30,000 ஓகே 25,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் 35,000 வரைக்கும் இந்த 12 5G வந்து 30,000 இப்போ என்ன ப்ராப்ளம்னா எதர் ரியல்மி என்ன பண்ணணும்னா இந்த நம்பர் சீரீஸோட டிஸ்கண்டினியூ பண்ணிடணும் அப்படி இல்லைனா ஜிடி சீரீஸ்க்கு தலை முழுகணும் ஏன்டா ஜிடி சீரீஸ் தானடா இதோட வேல்யூ ஃபார் மணியாக இருக்கு ஆப்வியஸ்லி இது வந்து கேமராக்கு மெயினாக அவ்வளோதான் அந்தளவுக்கு கேமராவில் ஏதாவது கழட்டி இருந்தால் பரவாயில்லையா சரி நீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீ சொல்லிடுமே சரி டிஸ்பிளே பார்க்க நல்லா இருக்கு 2000 இந்த வாட்டி வந்து 2000 nits 2100 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகுதான் ஓகே பிரைட்னஸ் தான் ஏற்றிக்கிறேன் நல்லதாக இருக்கு போகுதா கர்வ்டு பேனல் வேற சாம்சங் மாதிரி ஆன்டி ரிஃப்ளெக்டிவ்லாம் இல்லையோ இல்லை டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது ஸ்பீக்கரும் நல்லா தான் இருக்குது இவங்க டால்பி அட்மாஸ்லாம் கொடுக்க நிறுத்திட்டாங்க இப்போ யாருமே கொடுக்குறதில்ல பிபிக்கில் ஓஹோ பாட்டம் சமலோடு ஓகே நல்ல ஸ்பீக்கர் தான் ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு அபவுட் டிவைஸ் ஸோ ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 2 தான் இருக்குது ஸோ பர்ஃபார்மன்ஸு போன இதில் பார்த்துருப்பீங்க அதே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது ரேம் வந்து அந்த வர்ச்சுவல் ரேம் 12GB+12GB மச்சான் அதை டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன் இனிமேல் என்ன இது நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஆமாம் இது டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும் அதான் ஆஃப் பண்ணிடு ஆஃப் பண்ணிட்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படியா இப்போ புதுசாக இதெல்லாம் காட்டுறாங்க சாகடிக்கிறானுங்க ஆமாம் 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 உங்களுக்கு வந்து இவ்வளோ மெமரி ஃப்ரீ ஆப்பாச்சு அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறது நம்ம ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆண்ட்ராய்டு வந்து மோஸ்ட்லி 2+2 இயர்ஸ் அப்டேட்ஸு 3 இயர்ஸ் இது காலங்காலமாக இப்படி தான் கொடுத்துட்ருக்கோம் ஓகே இது ஸோ அதுதான் இருக்கும் கேமரா பொறுத்த வரைக்கும் ஓகே மீ இங்கே ஸோ அதே இதுதான் 1X 2X 3X போனால் உங்களுக்கு பெரிஸ்கோப் இருக்கும் அதுலேயே வந்து மேக்ரோவும் காட்டும் அப்புறம் 6X அது அப்படியே 120X வரைக்கும் போகும் இந்தவாட்டி போனதை கம்பேர் பண்ணும்போது டீசெண்டாக இருக்குது போனாடி இப்போ 10X ஒரு மாதிரி ஆகும் இந்த வாட்டி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30X அந்த மாதிரி ஓ அதுக்கு தாக்கு பிடிக்குதா சூப்பர் ஆனால் இதுலேயே நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பானுங்க ஓகே நீங்கள் வந்து இதே இதை வந்து பூஸ்ட் பண்ணலாம் அப்படிலாம் காட்டிருப்பாங்க கொஞ்சம் ஷார்ப்பராக வந்து காட்டும் அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் போனீங்க அப்படின்னா ஸோ மற்றபடி அதில் இருக்கிற அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது லாங் எக்ஸ்போஷர் இருக்கும் டாக்குமெண்ட் ஸ்கேனரு ஸ்டாரி மோடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K 30 FPS இருக்கும் ஃப்ரண்ட் கேமரா வந்து 4K 30 FPS சூப்பர் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே இருக்கும் அதை தவிர இந்த வீடியோவும் இருக்குது போர்ட்ரேட் வீடியோ 1080p 30 FPS வரைக்கும் போர்ட்ரேட் வீடியோ இருக்கும் அப்புறமா அல்ட்ரா ஸ்டடி 1080p 60 FPSல வந்து உங்களுக்கு அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்கும் சூப்பர் ஸோ நைட் ஃபோட்டோ இதெல்லாமே இருக்கும் போனதே கம்பேர் பண்ணணும் பெட்டராக இருக்கா அப்படின்னா ஓகே ஸ்லைட்லி வந்து பெட்டராக இருக்குது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க ஆனால் மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தெரில அதே ISP தான் இருக்குது போனதே கம்பேர் பேட்டரி லைஃப் இங்கே வந்து 24 hours தான் இவங்க இப்போ காட்டுறானுங்க 24 hours ஒரு இதுன்னா ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணி லாஸ்ட் 97% வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் தாங்கும் தெரியுது 1.5 to 2 hours தாங்கிச்சு அப்படின்னா ஒரு 5 hours 5 மணி நேரம் மேக்ஸிமம் 5.5 மணி நேரம் அந்த மாதிரி இது LTP பேனலாக இருந்தால் மேபி 6 மணி நேரம் ஆயிருக்கும் ஆனால் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இவங்க இதே இது முன்னாடி வந்து நான் 12 Pro பண்ணால் இந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் இல்லை ஏன்னா ஸ்டாண்ட்பை சூப்பராக இருக்குங்கிறியே ஸ்டாண்ட்பை சூப்பராக இருக்குது இதுவும் நல்லா தான் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிடுறாங்க அதே மாதிரி ஸ்மார்ட் சார்ஜிங் சார்ஜிங் லிமிட் ஃபுல் சார்ஜ் 80% ஃபுல் சார்ஜே ஆகிடும் ஒரு 1.5 hours அந்த 40 நிமிஷம் சூப்பர் 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 ஸோ ஓகே இப்போ ஓவராலாக பார்த்தா இப்போ எப்படி இருக்குன்னா எல்லா ஏரியாலையும் ஒரு மைனர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பேட்டரியில் மைனர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு டிஸ்பிளே பிரைட்னஸ்ல வந்து மைனர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு கேமராலையும் கேமரால ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு வீடியோ குவாலிட்டிலையும் வந்து ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு எல்லாமே கொஞ்சம் மைனர் இம்ப்ரூவ்மெண்ட் போன வருஷம் ஆக்சுவலாக 4K கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரண்ட்ல இல்லை இந்த வருஷம் அதான் நிறைய ஓரளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க ஆச்சரியமா இருக்கு ஒர்க் பண்ணுறாங்க இப்போ இவங்க கிட்டே என்னோட ஏஐ ஃபீச்சர்ஸ் தான் கொஞ்சம் இது மாதிரி இருக்கு இந்த ஏஐல ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுறது ஆல்ரெடி இருக்கு இப்போ வந்து ஏஐ என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அதான் பிளர் ரிமூவ் இந்த கூகுள் பிக்சல்ல பிளர் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இப்போ போட்டோ ஆன் பிளரையே வந்து ஆப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் கூட இப்போ லாங்லாம் நீங்க ஜூம் பண்ணி எடுத்துருக்கீங்க அது வந்து பூஸ்டரை காட்டணும்னா கொஞ்சம் ஷார்ப்பாக காட்டுது
ஓகே ஷார்ப்பா காட்டுது. முன்னெல்லாம் என்ன ரொம்ப ஸ்மூத்தா காட்டிடுமா, அங்க ஒன்னு இழுக்கு இல்லைன்னு மாதிரி. பழைய போட்டோ அப்லோட் பண்ணா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு சொன்னாங்கல்ல. இப்போ வழைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் அதே கொஞ்சம் இப்போ ஃபேஸ்லாம் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பிளர் அன்பிளர் பண்ணி காட்டுவோம். மற்றபடி இந்த பழைய ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் ஒரு ஒரு மாதிரி புளி புளியாக இருக்குது அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணாது. சரி, நெட்ஒர்க் எப்படி இருக்குது? இல்லை நெட்ஒர்க் பிரச்சனை இல்லை, நெட்ஒர்க் ப்ராப்ளம் இல்லை, டிஸ்பிளே ப்ராப்ளம் இல்லை. 5G வந்து நிறைய இடத்துல கிடைக்குது. இது ஏர்டெல் 5G இம்ப்ரூவ் பண்ணாங்களா இல்லை ஜியோ 5G இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னு தெரியல. ஏர்டெல் ஜியோ ரெண்டுமே வந்து நெட்ஒர்க் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனால் அதே 7S 10 II தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வந்து தெரியாது. ஸோ இந்த 30,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ஜிடி இன்னும் கொஞ்சம் காசு போட்டீங்க இல்லை பேங்க் ஆஃபர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிடி 60 7+ இது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கொடுமை என்னன்னா அது ஐகோன் U9 Pro ஏஜென்ட் 2 கிடச்சிரும். ஸோ அதான் கேமிங்னா வந்து கேமிங்னா அது கொஞ்சம் கேமரா ஃபோக்கஸ்டு, உங்களுக்கு பெரிஸ்கோப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும், கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா விஷயங்கள்லாம் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சீப்பர் மாடல் இருக்குது 13 Pro இருக்குது, அதுலேருந்து நம்ம பண்ணிடுறாங்க பெரிஸ்கோப்பே தூக்கிட்டாங்க, டெலிஃபோட்டோவே இல்லை அதில். ஆ சரி, வெறும் ப்ரைமரி அல்ட்ரா வைடு. இது ரொம்ப பெரிய, இதே பேட்டரி தான் இருக்கு, இதே 7S Gen 2 தான் இருக்கு. அப்போ வந்து நீங்க ப்ரோ பிளஸ் அப்படிங்கறது என்னன்னா பிளஸ்ங்கிறது வந்து இந்த டெலிஸ்கோப் தான், கேமரா தான் பிளஸ், இல்லாட்டி வேற எதுவும் கிடையாது. ஆனா ஐஆர் பிளஸ் கொடுத்துருக்கலாம், அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்க தோணுது. ஏன்னா மோர் ஓவர் 20,000 to 25,000 இருக்கக்கூடிய பிபிகே ஃபேமிலியே கொடுத்துட்றாங்க. என்ன இந்த நார்டு C4 Lite தான், C4 Lite தான் கொடுக்கல, C4 கொடுத்துருந்தாங்கல்ல, C4 Lite கொடுக்காம விட்டாங்க. பட் இவனோட ஆனால் 30,000 ரூபாய்க்கு மேலே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஐஆர் பிளஸ்டையும் கொடுக்கல. ஸோ நேட்டிவ் கால் ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்கள் இருக்குமான்னு பார்த்தா கூகுள் டேலரில் அந்த இருக்கும். ஐபி ரேட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் IP65 ரேட்டிங்ஸ் கொடுக்குது. ஸோ அது இருக்கு. சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் எத்தனை வாட் வாட்ஸ்? 80 வாட் சார்ஜிங், ஒரு 45 நிமிஷம் அந்த மாதிரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும், அதோட கூட சீக்கிரமாக ஆகிடும். சூப்பர். ஸோ ஆக மொத்தம் ஒன்றும் இல்லை, சார்ஜரும் வந்துடும். ஃபைனலாக இங்கே தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, மல்டி மீடியாக்காகவும் கேமராவுக்காகவும் ஆல்ரெடி நான் ரியல்மி தான் யூஸ் பண்ணுறேன், அதே தான் கண்டினியூ பண்ண போகிறேங்கிறவங்களுக்கான ஒரு டிவைஸ் தான் இது. ஸோ மற்றவங்களுக்கு இது செட் ஆகுமான்னு பார்த்தா கிடையாது, அதுதான் யதார்த்தமான உண்மை. சரியா, கரெக்ட் தானே வச்சு. பேட்டரி லைஃப் வேணும்னு நினச்சா போகலாம், மீடியா கன்சம்ஷனாக போகலாம். இப்போ 3.5 mAh இருக்குது, அது மோர் ஓவர் இந்த ஃபோன்லேயும் இப்போ இருக்கிறது இல்லை, 20,000 கீழே இருக்கிற ஃபோன்லேயே இருக்கிறது இல்லை, சிஎம்எஃப்க்கு ஜே. சரியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ மீடியாக்காக ப்ரீமியம் லுக்கிங் பிளாஸ்டிக் சீக்கிரம் அப்டேட் பண்ணுமா, இன்னும் பொறுத்து கொஞ்சம் பெட்டர் அப்டேட் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு லைனை போய் கில் பண்ணிடலாம், டைல்யூட் ஆயிடுச்சு என்ன கேட்டால். இந்த நம்பர் சீரீஸ் கில் பண்ணிட்டு ஜிடி சீரீஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அதே பிரைஸ் கிடைக்கிறது. சைமி இந்த மாதிரிலாம் சைனாவில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறமா தான் குளோபல் லான்ச் பண்ணுவாங்க, வருஷம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஜான்வரியிலாம் லான்ச் பண்ணாங்க போன இதை. ஸோ இப்போ அடுத்தது வந்து சைனாவில் சீக்கிரமாக வரும், ஆனால் குளோபலில் வந்து கொஞ்சம் ஒரு வருஷம் அந்த மாதிரி ஆகிடும் அப்கிரேட் ஆகிறதுக்கு. அப்கிரேட் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறோம், வேறு எதுவும் இல்லை. இது மைனர் அப்கிரேடை கம்பேர் பண்ணும்போது மேஜராக சேஞ்சஸ் பண்ணலாமா, வெயிட் பண்ணி அட்லீஸ்ட் எஸ்ஓசி லெவல் எஸ்ஓசி கொஞ்சம் பெட்டராக. இதே 7S Gen 3 Gen 2 பதிலாக 7S Gen 3 போகலாமே, கேம் போகலாம். ஸோ நியாயமான கேள்விகள் வச்சன் சைட்லேருந்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரியல்மியோட ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குது, இந்த நம்பர் சீரிஸ் இன்னும் கண்டிப் பண்ணுமா இல்லை ஜிடி சீரிஸ்க்கே மூவ் இல்லாமங்கிறத உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். சூப்பரணி, சி வச்சன், பார்க்கலாம், பை.